வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்ப புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு போற வழியில நார்த்தாமலைக்கு முன்னாடி இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஹிட்டன் பிளேஸுங்க. அது ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டு வராம இருந்த இடம், பிளஸ் நிறைய பேருக்கு தெரியாத இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க வந்திருக்கோம்ப்பா, வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க, அது குழந்தைகளுக்கு வந்து 50 ரூபா தான். நல்ல கூட்டமா இருக்குங்க இன்னைக்கு. எப்போதுமே இப்படி கூட்டமா இருக்குமா என்னன்னு தெரியல, இன்னைக்கு சண்டேனால கூட்டமா என்னன்னு தெரியல. ஹார்ஸ் ரைடிங் இருக்குங்க, ஃபுல்லா பேட்ஸ் இருக்குங்க. புறாங்க அது, அழகா இருக்குல்ல. இதுவும் ஜெர்மனி தான். தண்ணி ஹெல்மெட் போறாங்க, அது ஹெல்மெட் இருக்கான்னு பாப்போம். பாருங்க ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கும் போல, அழகா இருக்குல்ல அது பாக்க. எல்லா இடத்துல வரமாட்டீங்க அது. நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் போலங்க, பறந்துடும் வேணாம். இது அழகா இருக்குல்ல, அமெரிக்கன் புல்லி டாக். கோழி வகைன்னு நினைக்கிறேங்க, இதெல்லாம் கோழி தாங்க. ஆனா பார்க்காத கோழியா இருக்கு பாருங்க. மோடி தத்தண்டி கோழின்னு பாருங்க. இந்த கோழி பார்க்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது எல்லாமே கோழி தாங்க. என்ன ஒண்ணு உள்ள வரப்போமோ ஒரே ஸ்மெல்லா இருக்குங்க, ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிக்கன் போட்டிருக்காங்க, 6 கிலோ வரை இருக்குமா இந்த வகையான கோழிகள். இந்த கோழி தாங்க, வந்து ஒவ்வொரு கோழியும் 6 கிலோ வரை இருக்குமாங்க. கோழிக்கு வால் இருக்கான், நாங்கள் பார்ப்போம் என்ன. இங்கே இருங்க, வாழை பாருங்க, அது தொகை மயில் தொகை மாதிரி இருக்குல்ல, மயில் தொகை மாதிரி இருக்குங்க. இதுக்கும் தொகை இருக்குங்க, இது கோழியா என்னன்னு தெரியல. பேட்ஸ் நிறைய இருக்குங்க, நம்ம இதுவரை பார்க்காத பேர் தெரியாத பேட்ஸ் எல்லாம் இருக்கு. புறாது இது மாதிரி அந்த கோழி இருக்கிற இடத்துல வச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். புறா வகை தான் நிறைய இருக்கு. நாட்டு மாடு, நாட்டு மாடு சும்மா ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருக்குல்ல. அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து காட்டு எருமை போல.
காட்டெருமை தான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, காட்டெருமை விகாரமா இருக்கு, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குங்க. வேணா ஏன் வம்பு வா, அடுத்து வந்து ஆடுங்க, வகை வகையான ஆடு இருக்குங்க. இங்க பாருங்க, வா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்றீங்க, இந்த ஆடை பாருங்க, கொம்பு பாருங்க, வளைஞ்சு போய் கிடக்கு. குட்டி இருக்கு பாருங்க, குட்டி இருக்கு, குட்டி செம்மலா இருக்குல்ல. வந்த சவுண்ட் எல்லாம் ஆடு கத்துன சவுண்ட் தாங்க. என்னங்க வித்தியாசமா சவுண்ட் வருது, எந்த ஆடு ஆடுங்கிறது எப்படி கத்துது. ஆனா வகை வகையான ஆடு இருக்குங்க. அந்த ஆடை பாருங்க, ஆடு எருமை மாடு மாதிரி இருக்கு. இந்த ஆடை பாருங்க, எவ்வளவு நீளம் இருக்குன்னு பாருங்க. என்ன இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்த ஆடு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். டீடைல்ஸ் இல்லாம இந்த ஆடை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இந்த ஆடை பாருங்க, காது கிட்ட பாருங்க, வித்தியாசமா இருக்கு. காதே தாங்க அது, காது கிட்ட நான் சொல்றேன், காதே தான் வித்தியாசமா இருக்கு பாருங்க, எவ்வளவு நீளமா இருக்கு. ஆடு தாங்க கத்துது, இது ஆடு தாங்க கத்துது. அந்த கத்துற ஆடை பாப்போம் வாங்க, இப்படி கத்துனாடா. இந்த கத்துக்கு பாருங்க, இந்த கத்துக்கு பாருங்க, இதுதான் இப்படி கத்துச்சு, எப்படி கத்துக்கு பாருங்க. அதுதான் கத்துது, கோவப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பாம்பு பாருங்க, பிரதர் காட்டுங்க, பிரதர் இந்த பிரதர் வந்து சாகசம் பண்ணிட்டு இருக்காரு பாம்ப கையில வச்சுக்கிட்டு. நமக்கு எல்லாம் பார்க்கவே பயமா இருக்குங்க. என்ன பாம்புன்னு தெரியலங்க அது. வந்து பச்சை இங்க வந்து நிறைய யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க, நமக்கு பார்க்கலே தெரியுது. குட்டியா இருக்குங்க, என்னங்க அது, சூப்பர் கிளைடர். என்ன பாம்பு இது, மலைப்பாம்பு தானா? இப்போ வந்து நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் ஓனர் வணக்கம் சொல்லுவேண்ண, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படி இந்த பண்ணை எப்ப, எத்தனை வருஷமா நீங்க அதை வச்சு? 1 இயர். ஓகே. நிறைய பார்த்தோம். அது எங்க, எந்தெந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்த ஆடுகள்? ராஜஸ்தான். சரி, வேற வெளிநாட்டுல இருந்து வந்த ஆடுகள் எதுவும் இருக்கா? பறவைகள் நிறைய, பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் தான். குடும்பத்தோட வந்து ஒரு நேரம் செலவழிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கு. சிறுவர்களுக்கு 50 ரூபா தான் வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்காங்க. இது பிளான் பண்ணீங்களா, அந்த மாதிரி மக்கள் எல்லாரும் வரணும் பாக்கணுங்கிறத பிளான் பண்ணி வச்சதா? சரி, அதுக்காக சொந்தமா குதிரை வச்சு அவராதே அதை பண்ணிட்டு அவரா ஓட்டிட்டு இருந்தாரு. சரி,
முயற்சி ஏரியா பேட்ஸ் ஏரியா வர்றதுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீ 50 ரூபா சொல்றாங்க. ஆனா ஒருத்தங்க 50 ரூபா கொடுத்து வர்றது இங்க பாருங்க கிளின்னு நினைக்கிறேங்க. அது பச்சைக்கிளி பார்த்துருக்கோம், இன்னும் மஞ்சள் கிளியா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. இது எல்லாமே கிளி தாங்க. பயம் பாருங்க, பயப்படாம இருக்காங்க. அழகா இருக்குல்ல, சேஃபு. ஆக்சுவலா வந்து எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வச்சது இல்லையா, நல்லா தான் இருக்கு. காதுகிட்ட வந்து சத்தம் வேற போடுவீங்க ப்ரோ. ஹார்ஸ் ரைடிங் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சேரட் வண்டிலையும் போகலாம், ஃபேமிலியா உட்காந்து போகலாங்க சேரட் வண்டியில. ப்ரோ எவ்வளோ ரைடிங், எவ்வளோ? 500 ஃபேமிலி ரைடிங், 500. ஹலோ ஒட்டகம், என்னங்க சொன்னோம் திரும்புது? ஹலோ ஒட்டகம், ஆஸ்ட்ரிச் த லார்ஜஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்டுங்க. 9 அடி வரை வளருமாங்க, 150 கிலோலேருந்து 200 கிலோ வரை இதோட வெயிட் இருக்குமா பாருங்க. வாவ், என்ன கண்டியை போய் குத்திட்டு கிடக்கு. மோடி காலையும் கழுத்தையும் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஸ்பீடா ஓட மாட்டேங்குதா? ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் இருக்குங்க. அடுத்ததாக வந்து குழந்தைங்க விளாட்ற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. என் மக தான் இது, பேர் ரீனா ஐசா. வந்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லுதுங்க. நிறைய குழந்தைங்களும் இங்கே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே ரிப்பீட் மூடு தான். மொத்தத்தில் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாங்க. ஒருத்துங்க இந்த இடம் திருச்சி புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கே பிடிக்கும் இந்த இடம். பக்கத்தில் வந்து ஹார்ஸ் ரைடிங் இதுக்கு பக்கத்துலேயே வந்துடுது பாருங்கள். இந்த கிரவுண்டில் தான் ஹார்ஸ் ரைடிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சன்செட்டுக்கும் அதுக்கும் கிரவுண்டு நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.